வீட்டிலேருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் வெளியிலலாம் போக முடியாது பெரியவங்களை பார்க்கணும் குழந்த குட்டி குழந்தையாக இருக்குது வெளியில் எடுத்து போக முடியாது நானே இருந்தால் பிஸ்னஸ் பண்ணேன் ஏன்னா கையில் மொபைல் இருக்கு நான் நிறைய படிச்சிருக்கேன் நான் ஒரு வேணிங்க பார்க்கணும் ஆசைப்பட்றேன் சம்பாதிக்கணும் ஆசைப்பட்றேன் சார் நான் எதுவுமே படிக்கலை சார் வெளியில் விட்டு போக முடியல சார் கணவர் டியூட்டிக்கு போயிடுறாங்க வீட்டில் சுமார் கூட யோசிக்கிற சார் இப்படி நிறைய ஆண்கள் பெண்கள் அதே மாதிரி வீட்டில் இருந்து பண்ணக்கூடிய மாணவ மாணவிகள் கேட்டே இருக்காங்க நான் அடிக்கடி கொடுக்குற அதே வார்த்தைகள் தான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன் நீ நினச்சா ஜெயிக்கலாம் எஸ் கவலைகள் சோகங்கள் பிரச்சனைகள்லாம் தூக்கி ஓரம் வச்சிருங்க நல்லா புரிஞ்சுங்க நீங்கள் ஜெயிக்கணும்னா பணம் வேணும் பணம் வந்துச்சா நீங்கள் ஜெயிச்சுவிங்க சார் என்ன சார் குழப்பிறீங்க ஒன்றும் இல்லை பஸ் நீங்கள் இறங்கினீங்கன்னா ஃபீல்டில் இறங்கினீங்கன்னா ஜெயிச்சுருவீங்க ஜெயிச்சா பணம் வரும் பணம் வந்துச்சுன்னா எல்லாமே மாறிடும் எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படை காரணம் பணம் தான் வச்சுக்கோங்க ஸோ அந்த பணம் வேணும் அப்படின்னா சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்னா வெளியில் போய் ஒர்க் பண்ண முடியும் அவள் வீட்டில் இருந்து என்ன பண்ணலாம் கையில் ஒரு அட்டகாசமாக ஒரு சாதனம் இருக்குது மொபைல் அதை வச்சு பண்ணுங்கள் எத்தனை வேலை வாய்ப்புகள் இருக்குது எங்கெங்கே வேலை வாய்ப்பு இருக்குது கவர்மெண்ட் ஜாப் எப்படி வாங்கலாம் பிஸ்னஸ் எப்படி பண்ணணும் எங்கெங்கெல்லாம் ராமெட்டியில் வாங்கணும் எப்படி விற்கணும் எல்லா வித தகவல்களும் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தரோம் இவ்வளோ தான் மேட்டர் இது நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் கற்றுக்கலாம் எவ்ரிடே நைட்டு ரொம்ப ஆறு மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே உங்களுக்கு வந்து ஆடியோ வந்துடும் மாதிரி பெட்ஸ் சம்மந்தப்பட்ட அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்துடும் நல்லா புரிஞ்சுக்கே நாங்கள் வேலை வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லவே மாட்டோம் வேலை வாங்கி கொடுக்குறோம் கமிஷன் கொடுங்க அதையும் கேட்க மாட்டோம் எங்கெங்கே என்னென்ன இருக்குது அதை நம்ம சொல்லிடுறோம் சில பேர் கேட்குறாங்க பேக்கிங் ஜாப் இருக்காங்க எங்கே இருந்ததுன்னா நாங்கள் சொல்கிறோம் பேக்கிங் ஜாப் இருக்குது இங்கே வந்து நார்மலாக பண்ணுறாங்க கரெக்டாக பணம் கொடுக்குறாங்க போங்க இது நாங்கள் சொல்லுவோம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிவிடுவோம் புரிஞ்சுதுங்களா ஸோ நீங்கள் சாதாரண பூக்கட்டி விற்கக்கூடிய ஒரு ஃப்ளவர் மார்க்கெட் வச்சுருந்தாலும் சரி அல்லது சாதாரண ஒரு நடக்கல்ல பேக் பண்ணி நீங்கள் வந்து விற்கிறதுனாலும் சரி எல்லாத்தையும் ஒரு புதுமையோடு நவீனத்தோடு செஞ்சீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சுருவீங்க அதை நீங்கள் வெளியில் போய் நீங்கள் பண்ணிக்கணும் பார்க்கணுன்னா நீங்கள் ஐயர் ரூபா பத்து ரூபா கட்டி ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ரெண்டு நாள் கிளாஸ் எடுப்பாங்க வாய்ப்பு இருந்தால் அதை செஞ்சு பாருங்கள் நாங்கள் என்ன செய்கிறோம் பணம் கட்டி போக முடியுமா அதனால எங்கிட்ட வாங்குங்கிறோம் பட் நாங்களும் அதை இலவசமாக செய்ய போகிறது இல்லை இது கட்டணம் இருக்குது ரெண்டு கட்டணம் வச்சுருக்கோம் வாரம் பத்து ரூபா இவ்வளோ தான் வார வாரம் பத்து ரூபா ஜாயின் பண்ணும்போது பத்து ரூபா கொடுத்து ஜாயின் பண்ணிக்கிறோம் வாரம் வாரம் பத்துரூபா கொடுக்கணும் இல்லை சார் வாரம் வாரம் நான் மறந்துடுவேன் ஓகே மாதம் ஒரு முறை கட்டுங்க ஐம்பது ரூபா அந்த மாதிரி வச்சுருக்கோம் உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நல்லா சொல்ல புரிஞ்சுக்கோங்க பணம் பணம் கட்டி ஆனால் மட்டும்தான் அந்த சர்வீஸ் பொதுவாக கொடுக்க மாட்டோம் சோமன் கொடுத்துட்டு அவங்க பார்க்காங்க இவங்க பார்க்கலாம் அப்படிலாம் செய்ய மாட்டோம் அந்த கம்ப்ளைண்டே வரக்கூடாது அதனால் ஒரு டிசிப்ளின் நீங்கள் வரீங்களா இப்போ உங்கள் பேர் என்ன திருப்பூர்ல இருக்கீங்க திருப்பூரில் இருக்கீங்க குமாரா குமார் திருப்பூர்னு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெஸ் மெசேஜ் அனுப்பணும் குமார் திருப்பூர் நான் பத்தாம் கிளாஸ் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எங்களோடய தகவல் அனுப்புவோம் என் பேர் ராணிங்க நான் மதுரை இருக்கேன் ராணி மதுரை நான் டுவெல்த்து முடிச்சுருக்கேன் டுவெல்த்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புவோம் தையவு செய்து கால் பண்ணாதீங்க கால் பண்ணிங்கன்னால் நாங்கள் ஃபோன் எடுக்க மாட்டோம் நிறைய கால்ஸ் வருதுங்க வாட்ஸ்அப் மூலமாக பதில் அனுப்புங்க தாராளமாக அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க நம்ம டீமில் ஜாயின் பண்ணிக்கோங்க டீமில் ஜாயின் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட் அதையும் நாங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயும் நாங்கள் கொடுத்துருவோம் எல்லா தகவலும் பிடிச்சதுனா ஜாயின் பண்ணுங்கள் பத்து ரூபா வாரம் அவ்வளோதான் பத்துருவாய்க்கு டீ கூட கிடைக்காது இவ்வளோ டீ வந்து ரூபா ரூபாயிருச்சு இதை ஏன் பத்து ரூபா வாங்கினா இதுவும் கீழே நாங்கள் வந்து சர்வீஸ் வந்து இலவசம் சொல்லி போட்டோம்னா மதிப்பு இருக்காது நம்ப மாட்டாங்க இவ்வளோ தான் ஏன் இந்த சும்மா செய்கிறான் ஏதோ விஷயம் இருக்குது இப்படி தான் பேசுவாங்க இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டோம் நாங்கள் ஆனால் பத்து ரூபா கட்டுறையா உள்ள நன்றி போட்டுக்கோ நீ மெம்பர் ஆகிட்ட அப்படின்னு அவங்க சொல்லி அவங்களோட தோழமையோடு தோழனோடு தோழியாக நாங்கள் வந்து சேர்த்து செய்யும்போது ஒரு டிசிப்ளின் இருக்கும் எங்களை பற்றி அவங்களுக்கு தெரியும் அவங்களை பற்றி எங்களுக்கு தெரியும் இப்படி உருவாக நாங்கள் நிறைய பேர் இருக்காங்க உங்கள் பேட்டியிலாம் நாங்கள் போட்டே இருக்கோம் பாருங்கள் ஸோ கவலைப்படாதீங்க நீங்கள் ஜெயிப்பீங்க தன்னம்பிக்கை இருக்குது நம்பிக்கையோடய வாழ்க்கை தொடங்குங்க நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க வாழ்க்கை அழகாக வசமாகும் எந்த தொழில்வான செயலாம் அவ்வளோதான் உங்களுடைய தொடர் முயற்சியும் நம்பிக்கையும் தான் மிக 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 அவசியம் நான் பெரிய ஃபேக்ட்ரி போட்டு அஞ்சு கோடி பத்து கோடியில் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறேன் பண்ணுங்கள் சார் அதெல்லாம் வசதியே இல்லை சார் நான் நூறுரூவா தான் வச்சுருக்கேன் நூறுரூவா வச்சு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் பாஸ் சொல்லித்தரோம் உழைக்க ரெடியாக இருந்தால் போதும் நீங்கள் உழைக்க ரெடி உடல் உழைப்பு போகிற ரெடியாக நாங்கள் பண்ணித்தரோம் உங்கள் இடத்துக்கே வந்து ஹெல்ப் பண்ணுறோம் இல்லை நாங்கள் சொல்கிறதுக்கு வாங்க எங்கள் கூட ஒன்றே இருங்க நான் என்ன செய்யணும்னு பாருங்கள் நீங்களும் சம்பாதிக்கலாம் தினமும் ஐயாயிரூவா சம்பாதிக்கலாம் குறைஞ்ச பக்கம் ரெண்டாயிரவா சம்பாதிக்கலாம் சொல்லித்தரோம் ஓகேவா மறுபடியும் சொல்கிறேன் கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் பேர் உங்க உங்கள் கல்வி தேதி மட்டும் போட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிக்கிறோம் பிடிச்சத ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா நிறைய விஷயங்களோட நாளைக்கு சந்திப்போம் வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியோஸ் தேங்க்யூ